हलो व्यूवर्स वेलकम टू लेट्स लर्न अमेजिंग। ஸோ இந்த டைம் பார்க்கறது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரிக்கு மேக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க கால்குலேட்டிவ் தட் மீன்ஸ் 10 பவரில் வருது பார்த்தீங்கன்னா 10 பவர் 2 நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர்ட் பண்ணுவோம், 10 பவர் 3 கியூப் பண்ணுவோம். இதே இது வந்து நம்மளுக்கு இந்த மெகாபைட்டு ஜிகாபைட்டு இதெல்லாம் 10 பவர் எண்ணத்தில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது, ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரியே நம்மளுக்கு மேக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்மளுக்கு குரூப் 4 மற்றும் குரூப் 2 கேட்டிருந்தாங்க, ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டைரெக்டாக வந்துடுறேன். இதில் இருக்குல்ல, ஸோ இதில் இருக்கிறதுல பாருங்கள் 10^10 அப்படின்றது. ஸோ 10^10 என்னென்ன இருக்குது அப்படின்றது, ஒரு 10^1, 10^2, 10^3, 10^6 ஸோ அப்படி தான் இந்த இதுலேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகியே வருது. ஸோ அந்த இதோடைய டெக்கா, ஹெக்டா, கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பீட்டா, எக்ஸா அப்படின்றது இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் அதோடைய கண்டினியூட்டி. ஸோ 10^1 அப்படின்றது, அதுக்கடுத்து 10^2, அடுத்து 10^3, இந்த 10^3 அடுத்து வர்றது எல்லாமே 3 மடங்காக தான் வரும். அடுத்து 6, அடுத்து 9, அடுத்து 12, அடுத்து 15, அடுத்து 18, அதுக்கடுத்து 21. ஸோ இப்படி தான் போகும், 21, 24. ஸோ இந்த இதில் உள்ளதை தான் நம்ம எப்படி ஷார்ட்கட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷார்ட்கட் பாருங்கள். ஸோ ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அந்த காமெடியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டாக தான் இருக்கணும் இல்லையா, அவ்வளோ அளவுக்கு கஷ்டமானதாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், தக்காணம் அப்படின்றத நான் எப்படி எழுதலாம், டெக்கான் அப்படின்னு சொல்லலாம், அதான் டெக்கான் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தக்காணத்தில் இருக்கிறதுனால தான், ஸோ தக்காணம்ன்றது நம்மளுக்கு தெரியும் எந்த பகுதின்றது ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் தென்னிந்தியாவை தான் தக்காணம் சொல்லுவாங்க. ஸோ டெக்கான் அப்படின்றது தக்காணத்தில் பெரிய ஹோட்டல் ஹெக்டேர் கணக்கில் இருக்குது. அங்கே சாப்பிட போனால், அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனால் ஃப்ரீ நெட்டு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, கேபியில் இல்லை, எம்பியில் இல்லை, ஜிபியில் இல்லை. நம்மளுக்கு தெரியும் கேபி நானது கிலோ பைட்டு, எம்பி நானது மெகா பைட்டு, ஜிபி நானது ஜிகா பைட்டு, அவ்வளோலாம் இல்லாமல் டெரா பைட்டு லெவலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரியுது. இதை கேட்ட ஒரு பீடா போட்ட ஒரு பையன் என்ன சொல்கிறாரு, பீடா போட்டு வந்த ஒரு பையன் எக்ஸ்ட்ரா சேட்டாட்டை அந்த புரோட்டா சாப்பிட்ற அந்த ஹோட்டலில் வந்து சொல்கிறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த சேட்டாட்டை கேட்குற சேட்டான்றது அந்த கடைக்காரர் வச்சுருக்க ஒரு நேம் ஓகேங்களா. சோ சேட்டான்னு அவங்க செல்லாமா அந்த கடைக்காரரை கூப்பிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சேட்டாட்டை என்ன சொல்கிறாருன்னா, புரோட்டா வாங்கி சாப்பிட்டானா, சேட்டாட்டை புரோட்டா வாங்கி எக்ஸ்ட்ரா வந்து சேட்டாட்டை இதை கேட்டுட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்றாரு ஓகேங்களா. ஸோ இந்த கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதெல்லாம் தான் ஷார்ட்கட் டெக்கான் அப்படின்றது. ஸோ டெக்கா அதான் டெக்கான் ஓகேங்களா. ஸோ ஹெக்டேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டா ஓகேங்களா. அதுக்கடுத்து கேபி, கேபின்றது அதே தான் கிலோ தான் ஓகேங்களா. ஸோ கிலோ, அதுக்கடுத்து எம்பின்றது மெகா, அதுக்கடுத்து ஜிபின்றது ஜிகா, டெரான்றது டெரா தான், அதுக்கடுத்து பீட்டா அப்படின்றது இருக்குல்ல. ஸோ பீடா இந்த இதில் இருக்குல்ல. ஸோ இந்த இதில் இங்கே பாருங்கள், பீடான்றது பீட்டா ஓகேங்களா. ஸோ 10^15 அப்படின்றதுக்கு. ஸோ அடுத்து அதுக்கடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்கா, அது எக்ஸ்ட்ரா அப்படின்றது இங்கிலீஷில் இருக்கிறது, இங்கே இருக்கிறது 10^2 இங்கே இருக்கிறத 18 வந்து எக்ஸா ஓகேங்களா, 10^18 எக்ஸா. அதே மாதிரிக்கு சேட்டாட்டை அப்படின்றது, சேட்டான்றது இங்கே இருக்கிறது ஜீட்டா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா, 10^21. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது கடைசியாக புரோட்டா அப்படின்ட்டுருக்கா. ஸோ புரோட்டா அப்படின்றது இங்கே இருக்கிறத யோட்டா ஓகேங்களா, புரோட்டா யோட்டா. ஸோ அவ்வளோதான் இதுக்கு உள்ளது. இதே இது இதில் 10^-1, 10^-2 அப்படின்னு வந்தால் அதுக்கு என்ன ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் இதே மாதிரிக்கே ஒரு சிம்பிளாக ஒரு காமெடியான ஒரு கதையை பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம போட்டுடலாம் வாங்களேன். ஸோ அந்த இருக்கு பாருங்கள், 10^1 அதே தான் டிட்டோ ஓகேங்களா. ஸோ ஆனால் அதில் மைனஸில் இருக்கும், இதில் இருக்கிறதுல இது பாருங்கள் மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 3 தான் போகும் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் போயிடலாமா, வாங்க ஷார்ட்கட் பாருங்கள், ஜெஸ்ஸி ஓகேங்களா. ஸோ ஜெஸ்ஸின்னு நம்மளுக்கு தெரியும், வினய் தாண்டி வருவாயாக இருக்காங்கல்ல, யார் த்ரிஷா. ஸோ ஜெஸ்ஸி வந்து சிஎம் ஆறாங்க, சிஎம் ஆனால் கூட மைனாவுக்கே ஓகேங்களா, மைனா இருக்குல்ல பறவை, அந்த மைனாவுக்கே கோக்கு கொடுப்பாங்க.
கொடுத்து ஏன் கொடுக்குறாங்க? பிகாஸ் அவங்க ஃபீமேலு, ஸோ அவங்க ஃபீமேல்ன்றதுனால கொஞ்சம் ஏறாக சிந்தனை இருக்குல்ல, அதனால பிகாஸ் ஃபீமேலு இதுக்காக அவங்க அப்செட் ஆக மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க யோகா பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதில் இருக்க அந்த கலர் வேர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஜெஸ்ஸி அப்படின்றது இங்கிலீஷில் இருக்குது, இதில் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து சிஎம் அப்படின்றது கலரில் இருக்குது, மைனா அதுவும் கலரில் இருக்குது, கோக்கு அப்செட் அப்படின்றது, அதுக்கடுத்து யோகா. ஜெஸ்ஸின்றது இங்கே டெசி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டெசி, ஓகேயா? ஸோ 10^1 -1க்கு. அதுக்கடுத்து சிஎம் அப்படின்றது சி ஃபார் சென்டி, எம் ஃபார் மில்லி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. மைனால் ரெண்டு கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்க, மை நா நா. மைன்றது மைக்ரோ, நான்றது நேனோ, ஓகேங்களா? ஸோ மை நா அப்படின்றது. ஸோ அடுத்து கோக்கு, கோக் அப்படின்றது இங்கே பாருங்கள் பிக்கோ அப்படின்ட்டுருக்கா. ஸோ பிக்கோ அப்படின்றதுல இந்த பக்கம் இருந்து பாருங்கள் கோக், ஓகேங்களா? ஸோ அதான் பிக்கோ அப்படின்றதுக்கு கோக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஃபீமேல் அப்படின்றது, ஸோ ஃபீமேல்ன்றது இங்கே பாருங்கள் ஃபீமேல்ன்றது ஃபெமட்டோ, ஓகேங்களா? ஃபெமட்டோ. அடுத்து ஆட்டோ, ஆட்டோ அப்படின்றதுல அப்செட் அப்படின்ட்டுருக்குல்ல, இந்த ஆவையும் இந்த செப்பு அப்படின்றது அப்செட் அப்செட் அப்படின்றதுக்கு சேர்த்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் அப்செட் அப்படின்றது. கடைசியாக யோகா பண்ணுறாங்க, அதுதான் என்னது? யோக்டா, தட் மீன்ஸ் யோக்டோ, ஓகேங்களா? யோக்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் இதெல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது. ஒரு ஒன்ஸ் நீங்களாவே பார்த்து சொல்லுங்கள், ஜெஸ்ஸி அவங்க தான், ஜெஸ்ஸி சிஎம் ஆகிறாங்க. சிஎம் ஆனதுக்கப்புறம் மைனாவுக்கு என்ன கொடுக்குறாங்க? கோக் கொடுக்குறாங்க. கோக் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுறாங்க? கோக் கொடுக்குறது அவங்க, கோக் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அப்செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஃபீமேல், அவங்க ஃபீமேல்னால அப்செட் ஆக மாட்டாங்க, காரணம் யோகா பண்ணுறாங்க, கரெக்டாக? அதே மாதிரி இந்த இதில் ஒரு ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. டெக்கானில் வந்து டெக்கான் சார்ஜஸ் இருக்குல்ல, அதே மாதிரி டெக்கான் அப்படின்ற இடத்துல ஹெக்டேர் கணக்கில் ஹோட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கிலோ கணக்குலேயோ, அதாவது கேபிலேயோ எம்பிலேயோ இல்லை ஜிபிலேயோ ஃப்ரீயாக நெட்டு தர மாட்டாங்க, டெரா கணக்கில் டெராபைட் கணக்கில் நெட்டு தருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால பீடா போட்டு போன பையன் எக்ஸ்ட்ரா சேட்டாட்டா, சேட்டா இருக்கார்ல, அதாவது நம்ம கேரளாவில் சொல்லுவோம்ல, கேரளா பாஷையில் சேட்டா. ஸோ சேட்டாட்டா நிறையா புரோட்டா வாங்கி சாப்பிட்டாரு, அவ்வளோதான். ஸோ அதான் அதுக்குள்ளே ஷார்ட்கட், ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் தட் பர்டிகுலர் வீடியோ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.